திமுக ஆட்சியில் வன்னியர்களுக்கு நிச்சயமாக இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் உறுதியளித்திருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரைக்கு இடையே நமது செய்தியாளர் கோகுலுக்கு அவர் அளித்த நேர்காணலை தற்போது பார்க்கலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடையக்கூடிய நிலையில் வேட்பாளர்களுக்காக தீவிர வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சியுடைய பிரமுகர்கள் ஈடுபட்டு வராங்க. தற்பொழுது அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் நம்மிடம் இருக்கார். அவரிடம் இந்த பிரச்சாரம் குறித்து, தேர்தல் களம் குறித்து கேட்கலாம். இப்போ பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு, தேர்தல் களம் எப்படி திமுக வேட்பாளருக்கு சாதகமாக இருக்கு? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதியிலே நம்முடைய வேட்பாளர் சிவாவை நிறுத்தி இருக்கிறார்கள். மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் சிவா. ஒரு 70,000-80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. பாமக தொடர்ந்து சொல்லக்கூடியது வந்து இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடை பற்றி பிரச்சாரத்தில் தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க. இதோட அவங்க வந்து 10.5% இடஒதுக்கீடு கேட்குறாங்க. அது வந்து எடப்பாடியார் வந்து தேர்தலுக்கு வேண்டி கொடுக்கப்பட்டது. இப்போ வந்து சொல்றதெல்லாம் இப்போ எடுபடாது. அது தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை தவிர வேற ஒன்றும் கிடையாது. முறைப்படியே செய்யலாது. முறைப்படி செஞ்சால் தான் அது உச்ச நீதிமன்றத்தில் நிற்கும். ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் முறைப்படி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் முறைப்படி தரவுகள் எடுத்து முறைப்படி போகும்போது தான் அந்த நேஷனல் சென்சஸ் எடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்சஸ் எடுத்து ரெண்டையும் தரவுகள் வச்சு இன்னென்ன ஜாதி இன்னென்ன அடிப்படையில் இன்னென்ன பெரிய இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சொல்லி கொடுக்கும்போது தான் நம்முடைய முறை முழுமையாக அதனுடைய இடஒதுக்கீடு வெற்றி பெறும். அந்த அடிப்படையில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு இந்த ஆட்சியில். ஆனால் வந்து முறைப்படி அது நீதிமன்றத்தால் புறக்கணிக்கப்படாமல் இருப்பதற்குரிய வழிவகைகளை நம்ம அரசு ஆராய்ந்து முழுமையாக செயல்படும்.